மீனாட்சி என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா இல்ல ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா என்ன விஷயம் எதுக்கு பிரின்சிபல் அம்மாவை கூப்பிட்டு வர சொன்னாங்க என்ன மீனாட்சி என்ன கவிதா என்னாச்சு பிரின்சிபல் என்ன சொன்னாங்க சரி ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி நீ அவள கூப்பிட்டு வந்த இங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க எனக்கு ஒரே தலவலியா இருக்கு ஏய் என்ன பிரச்சனை கவிதா நான் அவளுடைய அப்பா அவளுடைய பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியவேண்டாமா அத பத்தி பேசினா எனக்கு இன்னும் கோபம் வரும் என் தலவலி அதிகமாகும் பரவாயில்லையா ஏய் மீனாட்சி என்னம்மா நீ என்கிட்ட ஒண்ணு சொல்ல மாட்டேங்கற அம்மா ஒண்ணு சொல்ல மாட்டேங்கற எனக்கு எப்படி தான் விஷயம் தெரியும் என்னாச்சு கவிதா தயவுசெய்து சொல்ல என்னது மத்தியான சாப்பிடலையா சாப்பிடல ஓஹோ மேடம் பட்னி போராட்டம் நடத்துறீங்களோ அந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க சரி உன் ஆசை என்னவோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் உனக்காக சரியா என்ன சரி போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா நான் உனக்கு நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன் சரியா டேய் திமிராடி உனக்கு திமிரா சாப்பிடுற பொருளை கீழ தள்ளி விடுற அந்த அளவுக்கு நெஞ்சல் தள்ளிச்சா உனக்கு உன்ன அப்படியே திரும்பற உன்ன என்னது இது குழந்தை போய் கை நீட்டிட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா ஆமாண்டி எல்லாரும் சேர்ந்து கடைசில என்ன பைத்தியமா தான் ஆக்க போறீங்க அதுதான் நடக்க போகுது இவ அம்மாவுக்கு இருக்கிற மாதிரி அதே திமிர அதே நெஞ்சழுத்தம் அதே ஆணவ விழுக்கு இன்னைக்கு சாப்பிட்ற பொருளை கீழே தட்டி விட்டவ நாளைக்கு என்ன வேணாலும் செய்வா இதெல்லாம் ஆரம்பத்திலே தட்டி வைக்கணும் இல்லனா நாளைக்கு அம்மா மாதிரி கொழுப்படுத்த ஆடுவா போது நிறுத்துங்க குழந்தை மனசு பூ மாதிரி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன் நீங்க விடுங்க அதனால தான் தீபிகா இவ மனசுல ரொம்ப ஈஸியா விஷத்தை கலந்திருப்பா இவ திடீர்னு இந்த அளவுக்கு அடம்பிடிக்கிறானா அது காரணம் நிச்சயமா அவளதான் இருப்பா அவ மனசு கெட்டு போறதுக்கு தீபிகா காரணம் இல்ல நீங்க தான் காரணம் நான் காரணமா என்னடி உளற பின்ன தீபிகா இந்த வீட்டுக்கு வரும்போதல அவளை எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்ட வேண்டியது குழந்தைய முன்னாடி வெச்சிட்டு அவகிட்ட சண்டை போட வேண்டியது இப்படி எல்லாம் செஞ்சா அவ இப்படி இல்லாம எப்படி இருப்பா உங்க பொண்ணு பண்ண வேலைய பாக்குறீங்களா இருங்க என்ன என்னாச்சு என்ன சொல்லி தொலைய பாருங்க அம்மா என்னை விட்டு போகாதீங்க அம்மா சண்டை போடாதீங்க அம்மா என்னை விட்டுட்டு செத்து போயிடாதீங்க நீங்க செத்து போயிட்டா நானும் செத்து போயிடுவேன் அவ மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா அவ நோட்புக்ல எப்படி எழுதியிருப்பா தீபிகா அம்மா வந்தாதான் சாப்பிடுவேன் हाँ
துளசி உன்கிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். என்ன என்ன சொல்லுங்க? இல்ல தனியா போய் பேசலாம். இல்ல பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. இது உன்னோட பிரஸ்டீஜ் விஷயம், ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். தனியா போய் பேசலாம், வா வா சீக்கிரம். என்னோட பிரஸ்டீஜ் விஷயமா பேசணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? நம்ம ஆபீஸ்ல சுவேதாக்கு எவ்வளவு சம்பளம்னு தெரியுமா? இப்ப எதுக்கு அந்த கேள்வி எல்லாம் சொல்லுங்க. என்ன ஒரு 15000 ரூபாய்? சரி, நிம்மி எவ்வளவு வாங்குறா? 12000 ரூபாய். கீதா என்ன இது? ஏதோ சன் டிவில ஜோடி பொருத்தத்துல கேக்குற மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. 10000 ரூபாய். நீங்க எவ்வளவு வாங்குறீங்க? 12000 ரூபாய் வாங்குறேன். ஏ அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலா நீங்களும் வாங்குறீங்கல்ல? அவங்க எல்லாம் ஸ்கூட்டில போகும்போது நீங்களும் ஸ்கூட்டி வாங்கி ஓட்டினா என்ன? வாங்கணும்டா, டிரைவிங் ஸ்கூல் போய் டிரைவிங்லாம் கத்துக்கிட்டேன். ஆனா பணம் கொஞ்சம் டைட்டா இருக்கு, அதான் அடுத்த மாசம் வாங்கிக்கலாம்னு விட்டுட்டேன். நீங்க பெருந்தன்மையோட சொல்றீங்க, எனக்கு புரியுது. ஆனா உங்க கூட இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? நீங்க கருமியா, கஞ்சூசா, பிசுனாரியா? நீங்க பஸ்ல தான் வருவீங்களா? நெஞ்சி போனா ஷேர் ஆட்டோல வருவீங்களா? பணத்தை சேர்க்கறதுல குறியா இருக்கீங்களா? ஒரு 50 பைசா காவால விழுந்தா கூட அத கைய விட்டு எடுத்து கழுவி ஹேண்ட்பேக்ல போட்டுக்குவீங்களாம். அப்படிலாம் சொல்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. இங்க பாருங்க, இன்னைக்கு நாம போறோம், வண்டி எடுக்கிறோம், நீங்க அவங்க முன்னாடி வண்டியை ஓட்டிட்டு வரீங்க. இதுதான் நான் என் ஃப்ரெண்டுக்கு செய்யற மரியாதை. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நான் என்ன என் கையில இருந்தா பணம் கொடுக்க போறேன்? கிரெடிட் கார்டை தேய்ச்சி வாங்கி கொடுக்க போறேன். நீங்க அடுத்த மாசம் பணம் தந்தா அதை கட்டிட்டு போக போய் சொல்ல மனசு வந்துச்சு. இதுதான் நீங்க சூப்பர்வைசர் வேலை பாக்குற ஃபேக்டரியா? என்கிட்டயே மறைச்சிட்டீங்களே. இப்போ அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். எப்படி இருந்தீங்க? இப்படி வெயில மழையில உட்கார்ந்துகிட்டு போற வரவனுக்கு எல்லாம் வணக்கம் சொல்லிக்கிட்டு இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையாப்பா? என்னால உங்களை இப்படி பார்க்க முடியலப்பா. என்னாலதானே நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுறீங்க? நான் உயிரோட இல்லனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க? நான் செத்துறேன்ப்பா, அப்பவாத நீங்க நிம்மதியா இருங்க. எனக்கு தெரியுது.
அம்மா அன்னைக்கு நான் என்ன சொன்னேன் ரெண்டு நாள்ல என் பட்டுப்பட வரணும் சொன்னா இல்லையா பேசாம இருக்க அம்மா உங்க பட்டுப்படவ காணா போனதுக்கு நான் என்னமா பண்ண முடியும் நான் ஒரு சாதாரண வாட்ச்மேன் என்னால எப்படிமா வாங்கி கொடுக்க முடியும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு என் பட்டுப்படவ வந்தாகணும் இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துருவேன் அம்மா என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா நினைச்சீங்கம்மா எங்க அண்ணா எதுக்கு வாட்ச்மேனா வேலை பார்க்கணும் தலையெழுத்த ஆனாலும் உனக்கு வாய் கொழுப்புதான் ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலீங்க பின்ன வேற எந்த அர்த்தத்துல சொன்னீங்க அம்மா ஏமா அவர்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பொழுது போகல அத வம்புழுத்திட்டு இருக்கேன் என்னம்மா இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க பின்ன என்ன பேசுறீங்க நீங்க தான இந்த ஃபிளாட்டுக்கு செக்ரட்டரி ஆமா அன்னைக்கே நான் சொன்னல்ல இந்த ஆள் டியூட்டில இருக்கும்போது தான் என் பட்டுப்படவ காணாம போச்சுனே அத பத்தி ஏதாவது விசாரிச்சிங்களா ஏமா அவரை நான் கேட்டமா அவர் எடுக்கலங்கறாரு வயசானவரை என்ன பண்ண சொல்றீங்க அப்ப எதுக்கு சார் வயசானவங்களை வேலைக்கு வைக்கிறீங்க நீங்க வேணா அவர் மேல பரிதாபப்படுங்க எனக்கு புடவ வரலினா போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிட்டு மீட்டிங் போட்டு செக்ரட்டரி சரியில்லைன்னு சொல்லிடுவேன் இது என்ன முதல்லக்கே மோசமா இருக்கு உங்களுக்கு புடவ தானமா வேணும் நான் செக்யூரிட்டி ஆபீஸ்ல சொல்லி அதுக்குண்டான பணத்தை வாங்கி தரமா உனக்கு சரி சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்க பெரியவர என்ன தப்பா நினைக்காதீங்க இந்த மாசம் உங்களுக்கு சம்பளம் கிடைக்காது வேணும்னா எதுவா இருந்தாலும் உங்க ஆபீஸ்ல நீங்க பேசிக்கங்க இல்ல கிரெடிட் கார்டை வீட்ல வச்சிட்டேன் இப்போ என்ன பண்றது இல்ல பரவால இன்னொரு நாள் நம்ம போய் வாங்கிக்கலாம் சச்சா இன்னைக்கே வண்டி வாங்கி அவங்க முன்னாடி ஓடிட்டு போறேன்னு கூப்பிட்டு வந்தேன் இன்னொரு நாளா நதிங் நம்ம வீட்டுக்கு போய் கிரெடிட் கார்டு எடுத்துட்டு போறலாம் வாங்க போலாம் இல்ல என்ன பாக்குறீங்க உட்காருங்க உட்காருங்க ஹரி என்ன வீடு போட்டு இருக்கு அம்மா அப்பா இல்லையா அவங்க சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக திருச்சி போயிருக்காங்க நாளைக்கு வந்துருவாங்க வாங்க உள்ள வாங்க 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 உட்காருங்க தேங்க் யூ அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க ஐயோ எதுவும் வேண்டாம் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் நீங்க கார்டு கொண்டு வந்தீங்கன்னா கிளம்பி போயிடலாம் எதுவும் பேசக்கூடாது முத முதல்ல எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது சாப்பிட்டு தான் போகணும் இல்ல ஹரி ப்ளீஸ் கொஞ்ச நேரம் இருங்க வந்துறேன் Thank you.
तुलसी तुलसी येना ची येना ची नी अगले ये तो करते उन्होंने कुल रुस्ता रोले तुलसी